ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ஐஆர்டி ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறையா வேக்கன்சிஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவுட் சைட்லேயே வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அதுக்கான சேலரி எவ்வளவு அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டில் யாராவது உங்களுக்கு போகணும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நான் இதை பற்றி டீட்டெயில்ஸு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா நேஷ்னல் சர்வே ஃபார் ஸ்டேட் வைஸ் ப்ரிலவனன்ஸ் ஆஃப் மைக்ரோ பயாலஜி கன்ஃபார்ம்டு ஃபில்மினரி டியூபர் கிளாஸஸ் இன் இண்டியா ஸோ இது தான் இந்த ப்ராஜெக்ட் நேம் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து கன்சல்டன்ட் இவங்களுக்கு சாலரி வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒன்று தான் இருக்குது இன்டர்வியூ வந்து நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூ டேஸில் வந்து அவங்க நடத்த போகிறாங்க ஸோ நீங்கள் எந்த டேட்டில் போகணுமோ அந்த டேட்டில் வந்து கரெக்டாக ரிப்போர்ட்டின் டைம்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் அடுத்து சயின்டிஸ்ட் கன்சல்டன்ட் அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் டேட்டா மேனேஜர் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டிரைவர் கம் மெக்கானிக் இத்தனை போஸ்ட் இருக்குது இதில் கீழே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் உங்களுடைய ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் எல்லாமே அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எதாவது எம்டி படிச்சிருக்கணும் இல்லை பிஹெச்டி இந்த இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எது ரிலேட்டடாக அப்படின்னா எபிடமாலஜி கம்யூனிட்டி மெடிசன் பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி ரிலேட்டடில் வந்து அவங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிசைரபிளில் வந்து நமக்கு வந்து நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் இந்த இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்பை வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கன்சல்டன்ட் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை பிஇ பி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பிஹெச்டி ப பட்டம் வாங்கியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னா இவங்க வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணி தான் போதும் அப்படின்னு இருக்காங்க பட் ஃபைவ் இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஸ்டார்டிங் வந்து த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்டு தான் அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதோட நம்மளோட பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே பார்த்து அவங்க வந்து நம்மளோடைய ஒர்க்கிங் டைம் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிடணும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நைன்டீன் உங்களுக்கு என்ன போஸ்ட்டோ அது நைன்டீன் இன்டர்வியூவா 20 இன்டர்வியூவான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மார்னிங் நைன் நைன் ஏஎம் டு டென் ஏஎம் போய் ரிப்போர்ட்டிங் டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் பற்றி அவங்க எதுவுமே டீட்டெயிலாக சொல்லலை ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்குமா பர்சனல் இன்டர்வியூவாக எல்லாமே வந்து அவங்க நேரடியாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து நான் மெயினான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ